வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அடுத்து ஸ்டார்டிங்ல ஒரு குட்டி பையன் பீச்சில் தனியா நடந்து போயிட்டு இருக்கான் அவன் நடந்து போகும்போது அங்கே கீழே ஏதோ ஒரு பொருள் இருக்கு அதை எடுத்து பார்த்தா அது ஒரு ஹெல்மெட் அந்த ஹெல்மெட் மேலே ஒரு கேமராவா இருக்கு சோ அந்த கேமராவை ஆன் பண்ணி பார்க்கும்போது தான் ஒருத்தர் ஒருத்த சர்ஃபே பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அலை வந்து அவரை கவத்து போட்றோம் அது மட்டும்லமே அங்க வந்து ஒரு ஷார்க் அவரை கடிச்சி அவரை கொலை பண்ணிடும் இந்த வீடியோ பார்த்த அந்த குட்டி பையன் ரொம்ப மிரண்டு போயிடுவான் உடனே அந்த கேமரா தூக்கிட்டு வேகமா ஓடுவான் இப்போ இந்த குட்டி பையன் இங்க வர்றதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க இப்போ நம்ம படத்தோட ஹீரோனிய காமிக்கிறாங்க இவங்க பேர் தான் நான்சி இவங்களோட ஹாபி என்னன்னா வித்தியாசமான பீச்சுங்க எல்லாம் போய் அங்க போய் சர்ஃபே பண்ணணும்னு அது இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் சோ இப்போ கூட ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி அவங்க கைடு கிட்ட அப்படி இந்த பீச்ல என்னதான் ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு கேட்கவும் அந்த கைடு என்ன சொல்லுவாருன்னா மார்னிங்ல இங்க தண்ணியோட அளவு கம்மியா இருக்கும் சோ நீங்க சூப்பரா சர்ஃபிங் பண்ணலாம் ஆனா நைட் ஆனா தண்ணியோட அளவு அதிகமாயிரும் சோ இங்க நைட் டைம்ல ரொம்ப ஆபத்துன்னு சொல்லவும் இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பீச்சுக்கு வந்துட்டாங்க அந்த பீச்சை சுத்தி பார்த்தா நான்சிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அந்த இடமே கைடோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேரும் இங்க சர்வே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி தரேன் நீ அவங்க கூட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ண அது மட்டும் இல்லாம எனக்கு கொஞ்சம் வேலையா இருக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லுவோம் நான்சியும் ஓகே உங்க வேலையை பாருங்க நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்களோட திங்ஸ் எல்லாமே அந்த பீச்லயே வச்சுட்டு அவங்களோட சர்ஃபே போர்டை மட்டும் எடுத்துட்டு ஸ்விம் பண்ணிட்டு போறாங்க இப்ப அவங்க மூணு பேரும் சேர்ந்து செம்மையா என்ஜாய் பண்றாங்க சூப்பர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம் அங்க இருந்த அந்த ரெண்டு பேரும் எனக்கு கொஞ்சம் வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கார்ல

இருக்கு இப்போ அந்த தண்ணிக்குள்ள நான்சி மட்டும் இல்ல கூட ஒரு மிகப்பெரிய ஷார்க் ஒண்ணு இருக்கிறத காமிப்பாங்க ஆனா இதெல்லாம் தெரியாத நான்சி மட்டும் தண்ணியில செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு அப்போ திடீர்னு ஒரு தண்ணியில வரக்கூடிய சூழல் எல்லாம் மாட்டிக்கிறாங்க அதனால அவங்க ஏகப்பட்ட பாறைகள் மேல விழுந்து பிறண்டு அவங்க கை கால எல்லாம் அங்க அங்க ஆனாலும் அதை மீறியும் எப்படியும் ஆனா எப்படி அவங்க சோஃபி போர்டு மேல ஏறி அங்க வந்து தப்பிச்சிடுறாங்க ஆனா அங்க திடீர்னு ஏதோ ஒண்ணு வந்து நான்சியோட காலை பிடிச்சி தண்ணிக்குள்ள வேகமா எடுத்துட்டு போகுது அது மட்டும் அந்த அந்த தண்ணி

எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணுவோம் நான்சி எப்படியாவது அவங்களுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும்னு சொல்லி ரொம்ப கத்துவாங்க ஆனா அங்க இருக்கிற ரெண்டு பேரும் கண்டுக்க மாட்டாங்க கார் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க நான்சி கால இருந்து வரக்கூடிய ரத்தத்தோட வாசனை வச்சுட்டு அந்த ஷார்க்கும் திமிழத்து பக்கத்திலயே சுத்தி சுத்தி வருது ஆனா அதோட பொறுமையை இழந்துட்டு அந்த திமிங்கலத்தையே அது ஒரு பரட்டு பரட்டவும் நான்சி ஆபத்துன்னு சொல்லி டக்குன்னு தண்ணியில விழுந்துடுறாங்க இப்படியும் அந்த ஷார்க் கிட்ட இருந்து தப்பிச்சு நீச்சல் அடிச்சுட்டு பக்கத்துல இருந்த ஒரு காரை மேல உட்காந்துருவாங்க அது ரொம்ப குட்டியான பாறை அவங்களால நிற்க மாட்டோம் மட்டும்தான் முடியும் அந்த பாறைமலை எழுந்து நின்று யாரோ நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்களான்னு பார்க்கவும் அங்க ஒரு ஈ காக்கா கூட இருக்காது நம்ம நான்சி மட்டும் தான் தனியா அந்த பீச்லயே இருப்பா நான்சி ஸ்விம் பண்ணிட்டு வந்தனால அவ கால இருந்து திரும்ப ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு எங்க இந்த ரத்த வாசனையை வச்சுட்டு அந்த ஷார்க் நம்ம தேடி வந்துருமோன்னு சொல்லிட்டு அந்த பாறைகள் மேல இருக்கக்கூடிய மீன் பிடிக்கிறது யூஸ் பண்ற குக்கி எடுத்து அவளே அவ காலுக்கு தையல் போட்டுக்கிறா அது மட்டும் இல்லாம அங்க ரொம்ப நான்சிக்கே கம்பெனி கொடுக்க ஒரு குட்டி பறவையும் நான்சி பக்கத்துலேயே தான் இருக்கும் நேரம் ஆக ஆக அந்த தண்ணியோட அளவு அதிகமா ே இருக்கு கடைசியில நைட்டும் ஆயிடுச்சு நான்சி மட்டும் அந்த தண்ணியில அந்த சின்ன பாறைகள் மேல நின்று அப்ப அங்க யாரோ ஒருத்தன் செம்மையா குடிச்சிட்டு கரையில படுத்துக்கிட்டு இருப்பான் அதை கூப்பிடுறதுக்காக சைகை பண்ணுவாங்க கத்தவும் செய்வாங்க அவனும் கொஞ்சம் கொஞ்சமா கண்ண ஈரனையும் ஈரோனையும் அதை பார்த்த நான் படம் ஒருவேளை தப்பிச்சிருவோம்னு சொல்லி சந்தோஷப்படுவோம் உடனே நான்சி என் பேக்ல மொபைல் இருக்கு தயவு செஞ்சு நைன் ஒன் ஒன் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அவன் பேக்ல இருக்கிற மொபைல மட்டும் பார்க்காம உள்ள இருக்கிற பர்ஸ் அதுல இருக்கிற பணத்தையும் பாத்துருவான்

புரிய சொல்லுவாங்க ஆனா அவன் ஆல்ரெடி போதையில இருக்கிறதுனால அதை எதுவுமே காதல வாங்காம தண்ணிக்குள்ள இறங்கி வந்து அந்த சர்ஃபே போர்டு எடுப்பான் எடுத்துட்டாங்க அந்த வந்து அந்த மோசமான ஷார்க் ஷார்க் அவனை துண்டு துண்டா கடிச்சிருது அது மட்டும் இல்லாம அவன் கரையிலயும் வந்து விளையாடுறான் இதெல்லாம் பார்த்த நான்சி ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க இப்ப தண்ணில நம்ம இறங்குறது ரொம்ப ஆபத்துன்னு சொல்லி காலையில விடியற வரைக்கும் அந்த சின்ன பாறமாலைய படுத்துக்கிட்டு இருக்காங்க காலையில விடியவும் செய்யுது நான்சி அங்க இருந்து கடவுளே என்ன காப்பாத்த யாரா வருவாங்களான்னு சொல்லிட்டு அந்த பாறமலை படுத்துட்டு இருக்கும் போதுதான் ஆல்ரெடி முன்னாடி வந்து அந்த ரெண்டு பேரும் நான்சிய காப்பாத்ததுக்காக கடல்ல வராங்க ஆனா இத பார்த்த நான்சியும் தண்ணில ஷார்க் இருக்கு தயவு செஞ்சு இங்க வராதிங்க இங்க ஆபத்துன்னு சொல்லி எவ்வளவு சொல்ல ட்ரை பண்ணுவாங்க ஆனா அதை அவங்களுக்கு கேட்காதனால கடைசியில அங்க இருக்கிற ஒருத்தனுக்கு நான்சி கத்துறது புரிஞ்சிச்சு சோ அங்க இருக்கிற ஒருத்தன் நான் எழுப்புக்கு யாராவது கூப்பிட போறேன் சோ நீ மட்டும் அங்க போடான்னு சொல்லவும் ஒருத்த மட்டும் கரையில யாராவது எழுப்புக்கு கேட்கறதுக்காக போறான் இன்னொருத்தவன் நான்சிய காப்பாத்ததுக்காக நான்சி கிட்ட வரான் அப்படி கரைக்கு போக ட்ரை பண்ணவன ஷார்க் வந்து ஒரே லபக்குன்னு சொல்லி மிளங்கிறது இதை பார்த்தா இன்னொருத்தவன் சமையல் நிறைய பயந்துடுறான் ஆடா பாவீங்களா இந்த ஆப்பு இருக்கிறதுன்னு சொல்லவே இல்லையாடான்னு சொல்லிட்டு நான்சியை நோக்கி வேகமாக நீச்சல் அடிச்சுட்டு வரான் அந்த தண்ணில அவன் ஸ்விம்மிங் பண்ணிட்டு வரும் திடீர்னு அவன் மாயமா ஆயிடுறான் நான்சி கூட அவன் செத்துட்டான் போலன்னு நினைக்கும் போது ஆனா அவன் சாகாம டக்குன்னு நான்சி பக்கத்துல வந்து நிப்பான் நான்சி கை கொடுக்கறதுக்காக ஹெல்ப் பண்ணுவான் ஆனா அதுக்குள்ளேயே நான்சியா அவனை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணுவான் கையை கிட்ட எடுத்துட்டு போதுக்குள்ள டக்குன்னு ஷார்க் வந்து அவனையும் தண்ணில இழுத்துட்டு போயிடும் அவனும் தண்ணிக்குள்ள போய் இறந்துருவான் ஆனா அவன் தலையில இருந்த அந்த ஹெல்மெட்டோ கேமரா மட்டும் தண்ணிக்கு மேல மிதந்து வரும் நான்சியும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அந்த கேமராவையோ ஹெல்மெட்டையோ எடுத்துருவாங்க ஏன்னா அந்த கேமரா மூலியமா இதை ஷூட் பண்ணலாம் அது மூலியமா உதவிக்கு யாராவது கூப்பிடலாம்க்காக நான்சி அந்த கேமரால ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்பதான் அந்த கேமரால ஷார்க்குக்கு ஒரு கண் மட்டும் தெரியாதுன்ற விஷயம் அந்த கேமரால ஷூட் ஆயிருக்கும் அது மட்டும் இல்லாம நான்சி அந்த வீடியோ ரெக்கார்ட்ல நான் இங்க தனியா மாட்டிட்டு இருக்கேன் என் கூட வந்தவங்க ரெண்டு பேரும் அந்த ஷார்க்கு காலி பண்ணிருச்சு இந்த வீடியோ எடுத்து முடிச்ச பிறகு கூட நான் உயிரோடு இருப்பேனா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப அப்படி நான்சி ஷூட் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த ஷார்க் அந்த பாறையை வந்து மோத பாக்குது இதை பார்த்த உடனே நான்சி எப்படியா நம்ம தப்பிக்கணும்னு சொல்லி அந்த கேமரா மட்டும் தண்ணியில தூக்கி போட்டுட்டு அவங்க வேற இடத்துக்கு ஸ்விம் பண்ணிட்டு போறாங்க கேமரா கரையில ஒதுங்கினா யார் மூலியமா நம்மளை காப்பாத்த ஆள் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் அந்த கேமரா தூக்கி போட்டுட்டு அவங்க வேகமா போறாங்க ஆனா அந்த ஷாருக்கு நான்சியை விடுற மாதிரியே தெரியல நான்சி எங்க போனாலும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போகுது ஆனா ஒரு வழியா நான்சி வேற ஒரு பாறைகள் மேல ஏறி உக்காந்துடுறாங்க நான்சி உக்காந்துட்டு அந்த பாறைக்கு கிட்ட கூட அந்த ஷார்க்கு வரல அப்பதான் நான்சி யோசிக்கிறாங்க அது என்ன விஷயம்னா அந்த பாறைகளுக்கு அடியில ஏகப்பட்ட ஜெல்லி ஃபிஷ் போட்டா இருக்கும் அந்த ஜெல்லி ஃபிஷ் ஷார்க் மேல பட்டுருச்சுன்னா அது உயிருக்கே ஆபத்துனால தான் கிட்டியே வராம கிட்டே வராம தூரமா ஸ்விம் பண்ணிட்டு இருக்கு அப்பதான் ஒரு பிளான் போடுவா எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அங்க பக்கத்துல இருக்கிற போஸ்ட் கம்பத்துல ஏறிட்டோம் சொல்லிட்டு அதனால தண்ணில இருக்கிற அந்த ஜெல்லி கூட்டத்துக்கு நடுவுல ஸ்விம் பண்ணிட்டு போறா அப்படி போகும் போது அங்க தெரியாம ஜெல்லி கூட்டத்து மேல அவ படுவோம் அந்த வழி தாங்க முடியாம கத்திருவா பார்த்து அங்க ஷார்க்கே வராதுன்னு நினைக்கும் போது ஷார்க் அங்க இருக்கிற ஜல்லி பிஷ் எல்லாம் எல்லாரையும் கடிச்சு கொதறி நான்சிய கடிக்கிறதுக்காக வரும் ஷார்க்க பார்த்த உடனே நான்சி ரொம்ப பயத்துல வேகமா ஸ்விம் பண்ண ஆரம்பிப்பா அப்பதான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவா அந்த போஸ்ட் காம்பவுண்ட் நகராமவும் வேற எங்கேயாவது விட்டலாம வேற எங்கயும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி சில இரும்பு கம்மிகள் மூலியமா கீழே தண்ணியில கட்டி வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம அங்க ஏகப்பட்ட ஷார்ப்பான அது மட்டும் இல்லாம அங்க ஏகப்பட்ட ஷார்ப்பான இரும்பு கம்பிகள் இருக்கிறதையும் அவ பார்ப்பா இருனையும் ஒரு வழியா அந்த போஸ்ட் கம்பத்துக்கிட்ட வந்துடுறாங்க அங்க இருக்கிற படிக்கட்டு மூலியமா ஏறலாம்னு சொல்லி படிக்கட்டுல இருக்கிற அந்த கம்பியை பிடிக்குவோம் அது ஆல்ரெடி துருப்புடிச்சது போல சோ இருனி கை வச்சோம்னா அது கையோட சேர்ந்து வந்துடுது அது மட்டும் இல்லாம அந்த போஸ்ட் கம்பத்து கீழே தான் ஷார்க்கோ சுத்திட்டு இருக்கு உடனே நான்சி என்ன ஐடியா பண்ணுவானா அந்த கம்பியை எடுத்து அந்த ஷார்க்கோட கண்ணிலே ஒரு சொருவு சொருகிடுவா அந்த ஷார்க்கும் வழியில தண்ணிக்குள்ள போகவும் நான்சி மட்டும் எப்படி ஒரு வழியா அந்த அந்த போஸ்ட் கம்பத்து மேலே ஏறிடுவா ஆல்ரெடி அந்த ஷார்க்கு நான்சி மேல சம கொள்ளவரியா இருக்கு இப்போ அவளை உன்னை விடமாட்டேனீங்கன்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் கம்பத்துல இருக்கிற எல்லாத்தையும் விடாம கடிச்சு கொதருது அந்த கம்பத்தையே உடைக்க ட்ரை பண்ணது ஈரணி அங்கே ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணும்போது போது அங்கே ஒரு பெட்டி கிடைக்குது அப்போ இதில் ஏதாவது எமர்ஜென்சிக்கு உதவக்கூடிய பொருள் இருக்கும்னு பார்க்கும் போது அதில் ஒரு ஃபயர் கன் இருக்கு அதை அந்த ஷார்க்கு விடாம அந்த போஸ்ட் கம்பத்தையே சுற்றி வளரவும் காண்டான நான்சி அந்த கன் எடுத்துட்டு ஷார்க்கு நோக்கி ஷூட் பண்ணிடுறாங்க ஆனா அந்த ஷார்க்குக்கு கொஞ்சம் கூட அடியே படல ஆனா நான்சி ஷூட் பண்ணனால வெறியான அந்த ஷார்க்கு அந்த ஷார்க்கு அந்த போஸ்ட் கம்பத்தையே ஒரு இடி எடுக்குவோம் அந்த போஸ்ட் கம்பமே கவுந்துரும் ஈரணி அங்க இருக்கிற நடுவுல மட்டும் மாட்டிப்பாங்க நான்சி அங்க திரும்பி பார்க்கும் போது அங்க ஷாருக்கே இல்ல ஒருவேளை அது போயிடுச்சு போல நினைக்கவும் திடீர்னு திடீர்னு நான்சி காலை கடிக்கிறதுக்காக நான்சி கிட்ட வருவோம் நான்சி ஒரு வழியோ எப்படியோ பல்ட்டி எல்லாம் அடிச்சிட்டு அது கிட்ட இருந்து தப்பிச்சிருவாங்க அந்த ஷார்க்கும் நான்சியை விடாம அவளை துரத்திட்டு வரவும் அப்பதான் நான்சி இது உயிரோட தான் நம்ம உயிரை எடுத்துரும் சோ ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே சொல்லி அவங்க கால்ல கட்டிட்டு இருந்த அந்த துணியை எடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாம அந்த போஸ்ட் காம்ப ஒரு இரும்பு ராடால கீழே ஒரு இடத்துல கட்டி வச்சிருப்பாங்க சோ அதையும் அவங்க அறுத்து விட்டுருவாங்க கையில அந்த இரும்பு சங்கிலியை பிடிச்சிக்கிட்டே தண்ணியில வேகமாக நீச்சல் அடிக்கவும் உங்கள் காலிலேருந்து வரக்கூடிய அந்த ரத்தத்தோட வாசனையில் அந்த ஷார்க்கும் நான்சி பின்னாடியே வேகமாக வருது ஈரனி தண்ணிக்குள்ளே வேகமாக போகும் ஷார்க்கும் பின்னாடியே வரும் அந்த டைமு அந்த டைம் நான்சி டக்குன்னு திரும்பிடுவா அந்த ஷார்க்கு கண்ணு தெரியாதனால அங்கே ஷார்ப்பாக இருந்த அந்த கம்பியே நான்சி நினச்சி கடிக்க போகவும் அது அந்த அந்த ஷார்ப்பான இரும்பு கம்பிக்குள்ளேயே அதோட வாய் ஒருகிறது அந்த இடத்துல அதுவும் செத்து போயிடுது இப்போதான் மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பையனை காமிச்சிருப்பாங்களே அவன் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வருவான் இவர் வேற யாரோ இல்லை இவர் தான் நான்சிக்கு டூரிஸ்ட் கைடா வந்திருப்பாரு அந்த குட்டி பையனும் அந்த கேமரா இங்க இருந்து தான் எடுத்தேன் இங்கதான் யாரோ ஒருத்தவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அந்த ஆளும் ஹீரோனிய தேடி பார்க்கும் தான் நம்ம நான்சி அங்க ஒரு கரையோரமா படுத்து கிடப்பா அவளுக்கு போய் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் எல்லாம் பண்ணிட்டு உனக்கு ஓகேவாமா ரெண்டு நாளா எப்படிமா உயிரோட இருக்கேன்னு கேட்கவும் நான்சியும் ரெண்டு நாளா நான் அந்த ஷார்கிட்ட படாத பாடு பாடுபட்டுட்டு இப்போ உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா இப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு ரம நான்சியை தான் காமிக்கிறாங்க திரும்பவும் கையில சோஃபே போர்டு எடுத்துட்டு பீச்சுக்கு தான் வந்திருக்காங்க அவங்க கால் காயங்கள்லாம் ஆரி போயிடுச்சு பீச்ச பார்த்த உடனே கொஞ்சம் பயப்படுறாங்க அடுத்தது அப்படி எனதான் ஆயிரப்போது நான் பாக்காத பயமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே திரும்ப உங்கள் ஃப்ரெண்ட் கூட சோஃபே பண்க்காக தண்ணிக்குள்ளே போறாங்க இதோட இந்த படம் முடிஞ்சிருச்சு சோ அடுத்த நாள் படத்தோட உங்களை சந்திக்கு வரன் பை